பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல ஊரடங்கு, எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் உன் மேலான கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த வாரத்திலே கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட பேசும்படியாக, வசனத்தை கர்த்தர் நமக்கு விளக்கி தரும்படியாக நாம் எல்லோரும் கண்களின் மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கப்பட்ட கால விளைக்கு எம்மை ஸ்தோத்திரம். இது உம்முடைய நாளப்பா, நாங்கள் மகிழ்ச்சியோடு உண்மை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் வீட்டுக்குள்ளேயோ உட்கார்ந்து கர்த்தாவை துதிக்கும்படியாக கர்த்தர்களுக்கு கிருபை தந்திருக்கிறேன். உலகம் முழுவதும் கர்த்தாவை இதே போல எல்லாரும் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உலகம் முழுவதும் விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக அழைச்சிருக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறேன். என்னால் ஒன்றுமில்லை, கர்த்தனை வசனத்தை ஞாபகப்படுத்தி தன்படி அகற்றிப்பிக்கிறேன். இயேசுவை நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த சர்வ நிமிடத்தையும் மக்களை அவர் நேசிக்கிறார். மக்கள் மேலே அன்பு கொண்ட தெய்வம். ஏன்னா வேதம் சொல்கிறது, அப்படி சாயலாய் உருவாக்கப்பட்ட மனிதன் அவரை விட்டு தூரமாய் போனபடினால மறுபடியும் அவனை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக, மறுபடியும் அவனை தம்முடைய சாயலாய் மாற்றும்படியாக அவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். கல்வாரி சிலுவையில் அவரை ஒப்பு கொடுக்கும் இரத்த சிந்தும்படியாகவே வந்த தெய்வம். மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். யோகநலன் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நிச்சய சிவனை அடைமடிக்க அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று விசுவாசிக்கிறோம். உலக மக்கள் மேல சர்வலோகத்துக்கும் சர்வலோகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் மேலே அன்பு கொண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். தேவனுடைய மகத்துவத்தை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அவருடைய மகிமையை குறித்தும் வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் பாடி வைத்திருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார்கள். சேஷமாக 8 சங்கீதம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உங்களுடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. பாத்தீங்களா, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம், உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளது. வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த சர்வலுள்ள தேவன், பூமி முழுவதையும் ஆளுகை செய்யும்படியாக, பூமியிலே வாழ்கிற எல்லா மக்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சகலத்தையும் படைத்த சர்வலுள்ள தேவனாக்கும் அவர்தான் சகலத்தையும் உருவாக்கினவர். அவருடைய நாமம் பூமியெங்கும், பூமி முழுவதும், ஒரு தேசம் என்றல்ல, ஒரு நாட்டுக்காக அல்ல, பூமியிலே வாழ்கிற எல்லா மக்களுக்கும் அவருடைய மகத்துவம் காணப்படுகிறது. அப்படி மகிமை விளங்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு ஜாதியாருக்கு மாத்திரமல்ல, ஒரு நாட்டுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதுக்கும் வழியாக இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். அவரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து நீ வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கும் பொழுதும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்தும் தேவனுடைய மாறாத கிருபையை குறித்தும் தேவனுடைய வல்லமையை குறித்தும் தேவன் செய்கிற ஒவ்வொரு அதிசயங்களை குறித்தும் நிறைய கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டில் எப்படி ஒரு வசனம் உண்டு, உன்னத பாட்டு 1 அதிகாரம் 3 வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேட்போம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளது, இன்பமான வாசனை உள்ளது, உமது நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலமாய் இருக்கிறது. உம்முடைய நாமம், இயேசு என்கிற நாமம், அவருக்கு நிறைய பேர் உண்டு. ஒரு பக்தன் அப்படி பாடினான், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள்,
எதை சொல்லி பாடிடுவேன் பக்தர் பாடி வைத்திருக்கிறார். யெகோவா தேவனுக்கு நிறைய நாமம் உண்டு, அதுல ஒரு நாமம் இயேசு. இயேசு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். இந்த நாமம் அல்லேலூயா, அந்த நாமம் அதான் உன்னத பாட்டில வாசிக்கிறவன். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளது. அது மட்டும் இல்ல, உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அந்த ஊற்றுண்ட பரிமளத்தால யார் மேலாம் ஊற்றப்படுகிறதோ ஒரு பெரிய வாசனை. 133 சங்கீதத்துல நான் வாசிக்கிறோம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் என்பதுமாயிருக்கிறது. அது ஆரோனுடைய சிறசிலே ஊற்றப்பட்டு அவனை தாடிவடியிலே இறங்கி அவனுடைய வஸ்திரத்தில் நினைக்கிற நல்ல தைலம், வாசனை வீசுகிற தைலம். என்னமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகர் ஆண்டவரை நேசிக்கிறார்கள். காரணம் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவருடைய உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் அவருடைய சாயலை மாற்றியிருக்கிறபடினாலே அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை நேசிப்பார்கள். ஏன்னா கன்னியர்கள் அவர்களை நேசிப்பார்களாம். வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் இன்றைக்கு வாசனை திரவியத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாமத்தை அதிகமாக நேசிப்பார்கள். யாருடைய வாழ்க்கையெல்லாம் கடந்து வந்தாரோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஒரு சமயத்துல சிம்சோன் பிறப்பதற்கு தூதன் வந்து சொல்லும் பொழுது சிம்சோனுடைய தகப்பனார் தாயார் உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சொன்னார், அதையே நீ கேக்குற, என் நாமம் அதிசயம், என் நாமம் அதிசயம் என்று சொல்றேன். அது அதிசயமான நாமம், அது அற்புதங்களை செய்கிற நாமம், ஒரு மனுஷனை அப்படியே மாற்றுகிற அந்த நாமம். இயேசுங்கிற நாமம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தாச்சுன்னு சொன்னாலே போறோம், அவனுடைய வாழ்க்கையில முழுக்கமாக அப்படியே அவனை மாற்றுகிறார். காரணம் என்ன தெரியுமா? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பழையற்பாட்டில் கடைசி புஸ்தகம் 4 ஒரு சம்பவம் இருக்கிறது, வாசித்து பாருங்க. அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேறையும் குப்பையும் வைக்காதே போகும். அடுத்தது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உரைக்கும். நல்லா கவனிச்சு, நாமத்துக்கு நீ பயந்து நடக்கிறியா சொல்லப்படுகிறது. அவருடைய நாமத்துக்கு நீ பயந்து நடக்கும் பொழுது நீதியின் சூரியன் உன் மேல உரைக்கும், உன் வாழ்க்கையில பிரகாசம் உண்டாகும். 34 சங்கீதம் 5 வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அப்படி முகங்கள் வெக்கப்பட்டு போறதில்ல. இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளப்படுது, அவருக்கு பயந்து அவருடைய நாமத்துக்கு உன்னை நீ ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது உன் வாழ்க்கையில பிரகாசத்தை கொடுக்கிற கர்த்தர், உன்னை உயர்த்துகிற கர்த்தர், அவர் ஒரு நாள் உன்னை வெக்கப்படுத்தவே மாட்டார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நீ வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற, வீட்டுக்குள்ளே இருக்கிறன்னு கவலைப்படாத, வீட்டுக்குள்ளேயே நீ ஆராதனை செய்யற. ஆலயங்கள்ல பல இடங்கள்ல நீ ஆலயத்துக்கு போகும்போது ஆராதனை செஞ்சு கொண்டிருக்கணும். வேற இப்ப 60 ஆச்சு, வீட்டுக்குள்ளே இப்ப ஆராதனை நடக்கணும், வீட்டுக்குள்ளே ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாமத்துக்கு பயந்திருக்கிற உண்மை, நீ சூரியன் உதிக்கும், இந்த நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தைலும் அது வாசனை வீசக்கூடியது. இந்த நாமம் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறது. இயேசு நாமம் உனக்குள்ளே பிரகாசத்தை கொடுக்கிற கர்த்தர். ஒரு பக்தர் அப்படி பாடி இருக்கிறான், உத்தம பக்தர்கள் போத்தி தோதி தீடும் உன்னத தேவனின் நாமமதி, உத்தம பக்தர்கள் போத்தி தோதி தீடும் உன்னத தேவனின் நாமமதி, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமதி.
சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாண்டி நடத்தினும் தாமதமாதே சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாண்டி நடத்தினும் தாமதமாதே தடை முற்று வாகத்தினும் நாமமாதே தடை முற்று வாகத்தினும் ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு நாள் ஆண்டு வழி நடத்துகிறவன் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். 2 அதிகாரம் 10 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார் தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாவுடைய உலகால் யாவும் உடன்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரின் நாவுகள் யாவும் அறிக்கப்படும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா எல்லா நாமத்துக்கும். நான் யாரையும் குறையா சொல்றேன், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இந்த ஒரு நாமம் தான் உயர்த்தப்படும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இதுதான் இதையும் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனால இனி அவருக்கு ஏற்றுக்கொண்டு அவர்களை கடந்து வந்து அவர் இனி கனப்படுத்தும் பொழுது அவர் உன்னை கனப்படுத்துகிறார். உன்னை அவர் வெக்கப்படுத்துகிற தெய்வம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சூளையைப் போல எரிகிற நாள் வரும். ஒரு பயங்கரமான நாள் வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகமே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது கொரோனா வியாதியினால. என்ன செய்யறதுனே தெரியல. நாடுகள்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப புதுசா ஒண்ணு சொல்றாங்க, வெட்டுக்கிளிகள் வரப்போகிறது. வெட்டுக்கிளி அந்த காலத்துல வந்தது, தேசத்தை சங்காரம் பண்ணிட்டு இருக்கு. வெட்டுக்கிளி ஒரு பயங்கரமான ஒரு ராகம். ஏற்று தேசத்தை நாசம் அடைந்தது வெட்டுக்கிளி. சிறுவர் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது நிறைய பட்டைகளை உரிச்சு திராட்சை செடி எல்லாத்தையும் அத்தி மரம் எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டு வேதத்தில் இருக்கிறார். வெட்டுப்புளி வரப்போதா அதுன்னு என்னெல்லாம் நடக்க போதும் தெரியல. சொல்றாங்க நம்ம கணத்திலையும் பேப்பர்ல வருது, நியூஸ்ல வருது, அதுதான் நம்ம பார்ப்போம். கத்துடைய பரிசுத்த நாமத்தில் மயமுண்டாங்க. அதை விட ஒரு நாள் வருது, சூளையை போல எரிகிற நாள் ஒண்ணு வரப்போறது. அகங்காரிகளும் அக்கிரம செய்கிற யாவரும் துரும்பு வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். வேறையும் வைக்காது, கொப்பையும் வைக்காது. ஆனால் நீ அவருடைய நாமத்துக்கு பயந்திருந்தால், அல்லேலூயா, அவருடைய நாமத்துக்கு நீ கீழ்ப்படிந்தால், அவரை நீ கனப்படுத்தினால், அல்லேலூயா, உன்மேல நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியனா இயேசு உனக்குள்ளே வந்து விடுவார். அது மட்டும் இல்ல சொல்லுங்க, அது மட்டும் கிடையாது, அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. அவருடைய சட்டைகளில் ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியம், சுகம், பாதுகாப்பு, அடைக்கலாம் எல்லாம் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுறாங்க. இன்னர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை ஏற்றுக்கொண்டியா? இயேசுவனை கனப்படுத்துறியா? நீ கலந்தத அவருடைய சட்டைக்குள்ள என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு. இயேசு நாமத்தினால அற்புதம் நடக்கும். அவருடைய நாமமே அதிசயம், அதிசயமான நாமம். கேட்கிறார், நாங்க பதி செலுத்தணுமே, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதேப்பா ஏண்ட கேட்க, ஏன் நாமம் அதிசயம், அதிசயமான நாமம், அதிசயங்களை செய்கிற நாமம், இல்லாதவர்களை இருக்கிறது போல பேசி கூப்பிடுகிற நாமம். அவர் ஒரு நாள் உன்னை வெக்கப்படுத்தவே மாட்டார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகிறேன், வேத புஸ்தகத்தில் நான் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய சமம் இருக்கிறது. அப்போஸ் நடபடி இல்லை 3 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்து
அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு இருந்து ஐம்பதாம் நாளில் பரிசுத்தாவியாகிய தேத்தரவாளனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அன்றிலிருந்து கிரியை செய்கிற ஆவியானவர் இந்த நிமிஷம் வரைக்கும் கிரியை செய்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நிமிஷம் வரைக்கும் கிரியை செய்து கொண்டதா இருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல தேவாலயத்துக்கு அப்போஸ்தலனாகிய யோவானும் பேதுருவும் போனார்கள். அப்படி போகும் பொழுதே எருசலேம் தேவாலயத்துல அலங்கார வாசல்னு ஒரு வாசல் உண்டு. அந்த அலங்கார வாசல்ல பிறவியிலிருந்தே சப்பானி பின்னால நீங்க வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறேன். அவனை சுமந்து கொண்டாந்து வைப்பார்கள் வாசல்ல. போகிறவர்கள் வருகிற இடத்துல அவன் பிச்சை கேட்பான். அந்த பிச்சையை வச்சு அவன் எடுக்கிறத வச்சு எத்தனை பேர் சம்பாத்தியம் பண்ணானோ அது நமக்கு தெரியாது. இன்னைக்கு உலகத்துல எதெல்லாமோ நடக்கு அதை பத்தி நமக்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா இனிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளே நுழையும் பொழுது அவர்களை பார்த்து பிச்சை கேட்டான். ஐயா கர்மம் கொடுங்க அப்படின்னு கேட்டான். பேதுரு அவனை உற்று பார்த்தான். உற்று பார்த்து வேறன்னு சொல்லல. அவன் நினைச்சான் ஏதாவது வெள்ளி கிடைக்கும் தங்கம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சான். பக்கத்துல வந்து ஒத்து பார்த்தா அப்படிதான் நினைப்பாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான் நமக்கு ஏதோ ஒரு நன்மை செய்ய போறாரு அப்படின்ட்டு அவன் கேட்டான். பேதுரு சொன்னாரு, என்கிட்ட வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது, என்கிட்ட உன்னை இருக்கு. அல்லேலூயா உன்கிட்ட இருக்கா? உன்கிட்ட இருக்காதே. அது என்ன தெரியுமா? ஏசு நாம அவரை தான் சொன்னார். என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தாரேன். என்கிட்ட இருக்கிறது ஏசு நாம இருக்கிறது. நீ எழுந்து நட கைப்பிடித்து தூக்கின சப்போர்ட் பண்ணினான். சப்பானி தூக்கும் பொழுது அவனும் முயற்சி பண்ணினான், எழுந்தான், நடந்தான், குதித்தான், தேவாலயத்துக்குள்ளே போனான் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறான். அவனை சுகமாக்கினது யார் தெரியுமா? இந்த ஏசு என்னன்னா இந்த ஏசு என்ன தான் சொன்னார். என் அருமையான மகளே, என் அருமையான சகோதரனே சகோதரிய, உனக்கிட்ட அவர் இருக்கார்ல மறந்து போகாத. உன்னால முடியும். உன் சாயலை அவருடைய சாயலாய் மாற்றி வைத்திருக்கிறார். நேஜி சூரியன் மேல இருக்கிறது, அந்த ஊற்றுண்ட பரிமளத்தை உனக்கு மேல இருக்கிறது. இது நீ மறந்து போறேன். நிறைய பேர் மறந்து போறாங்க. நாம ஒரு போஸ் ஒரு தூசி அல்லேலூயா இல்ல. நூதியன் சூரியன் உன் மேல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஊற்றுண்ட பரிமளத்தை உன் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. அது வாசனை வீசிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஏசுவின் நாம உனக்குள்ளே இருக்கும் பொழுது உன் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா வேற ஒண்ணுமே வேண்டாம். ஏசு இயேசு நாமத்தினாலே நீ சேவைக்கு ஆரம்பிக்கும் பொழுது தேவன் உன்னை உயர்த்துகிறவன். அல்லேலூயான் சொல்லுங்க. அல்லேலூயான் அப்போ சில பிள்ளைகளை வாசிக்கிறோம். ஒரு ஆசாரியனுக்கு 7 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 7 பிள்ளைகள். பவுல் அந்த நாட்களில் பவுல் மூலமாக கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். பிசாசுகள் ஓடுகிறது. பவுல் மேல இருந்த வஸ்திரத்தை கொண்டு போட்டால் பிசாசுகள் ஓடுகிறது. அவ்வளவு பயங்கரமாக தேவன் ஏசுனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டிருக்கிறார். இந்த 7 ஆசாரியருடைய பிள்ளைகளும் அவங்க ஒரு காரியம் செஞ்சாங்க. ஒரு பிசாசு பிடிச்சவளை ஜெபம் பண்ண போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமம். அவனுக்குள்ள ஏசு இல்ல, அவனுக்குள்ள ஏசு இல்ல, ஏசு உனக்குள்ள இருந்தா என்ன சொல்றேன் அந்த அவருக்கு அவன் அப்படியா சொல்லுவ? கிடையாதே. இயேசு எனக்குள்ள இருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன. எனக்குள்ள இருக்கிறத உனக்கு தாரேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த 7 பேருக்கு அது ரொம்ப பாடு. சொல்ல போனா அது ஒரு அவமானமான ஒரு காரியம். சாஸ்திரம் அவங்களை மேற்கொள்ளது 7 பேரும் என்ன இல்லையா? வஸ்திரம் கிடையாது, வாழ்க்கையில பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த
உன்மலமாக உயர்த்தப்படணும். அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10 அதிகாரம் 3 அதிகாரம் 11 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. குணமாக்கப்பட்ட சப்பாணி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கம்பித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பேதுருவையும் யோவானையும் இருக்கிற சீசர்கள் எல்லாரும் நிறைய மக்கள் காண்படியாக ஓடி வருகிறார்கள். சாலமோன் தேவ மண்டபத்துக்கு ஓடி வருகிறார்கள். கூட்டம் வருகிறது. இயேசுவின் நாமம் உன் மேல் இருக்கிறது அது மறந்து போகாத. அல்லேலூயா. பவுலும் யோவானும் பேதுருவும் அன்று செய்த அற்புதத்தினால முதல் நாளே 3000 பேர், ரெண்டாவது செய்த நடந்ததுனால 5000 பேர். தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. பேதுரு பிஏ பிடி எம்ஏ பிடி படிச்சிருந்தாரே படிக்கல இல்லையா? இப்போ படித்தவங்களுக்கு வர கௌரவத்தை பாரு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயா, இன்ஜினியர் தோத்தர யாரு யாரு கண்டாம் கத்துடைய வருஷத்தை 40 மயம் உண்டாகுதா படிக்க. இப்போ நான் படிக்கலன்றது யாரையும் குறையா சொல்றது இருக்குல்ல. படித்தவங்க படியாதவங்களை என்ன செய்யாதீங்க, அற்பமாக நினைக்காதீங்க. பேதர் படிக்கலை தான் மீன் பிடிச்சாங்க இல்லையா? ஆனால் அவங்கள எடுத்து அவங்க அத்தர் பயன்படுத்தினார், வல்லமையாய் பயன்படுத்தினார். அப்ப செத்து போய் ஒருத்தர் குளிப்பாட்டி மேல் வீட்டில் வச்சிருக்கிறாங்க. யோப்பா பட்டணத்துக்கு பேதர் வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே ஆள் அனுப்பி கூப்பிட்டு வராங்க. மேல் வீட்டில் குளிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கையில் தெரியுமா, பேதர் வந்தா என்ன ஆயிரும், சுகம் ஆயிரும். குளிப்பாட்டிலாம் வச்சிருக்கான். பேதர் போனார், கத்தனுடைய செபித்தாரு, அவளை கூப்பிட்டாரு, தலித்தான். அவ பேர் நல்ல பேர், தொற்காள் தொற்காள் உயிரோடு எழுந்தாளாக்கும். செத்து போனவனை உயிரோடு எழுப்பின இந்த இயேசுவின் நாமம். இயேசு எப்படி இந்த பூமியில வந்திருக்கும் பொழுது அற்புதங்களை செய்தாரோ அதே போல உனக்குள்ள இருக்கிற இயேசு உன் மூலமாக அற்புதங்களை செய்கிற கர்த்தர். நீ வெட்கப்பட்டு போகிறது இல்லை, ஒன்னு மாத்திரம் செய். அவனுடைய நாமத்தை உறுதியா பிடிச்சுக்கோ. இயேசுவின் நாமம் மேலான நாம், இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். மோசஸ் இப்படி ஒரு பாட்டு படித்தார், இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும், இந்தியர்கள் நரலோகத்தின் பாக்கியமாக இந்தியாவில் இயேசுவின் நாமம் உயரணும். இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாய் யார் எழுப்பினார்? இயேசுனுடைய மகத்துக்கு விரோதமாய் யார், இந்த மகத்துவத்துக்கு விரோதமாய் யார் எழுப்பினான் சொன்னான், நிலநிற்கவே முடியாதாக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அவர் நாமத்தை ஏற்றுக்கொள், அவருக்கு பிரியமாய் காணப்பட. இந்த நாமம் உன்னை ஒரு நாள் வெக்கப்படுத்தாது. இயேசுவின் நாமமே மேலான நாமம். இயேசுவின் நாமமே ஒரு மனுஷனை உயர்த்த முடியும். குழுவியில கிடக்கிறவனை தூக்கி எடுக்கிறவர் அவர்தான். சிறியவனை குழுவிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிற கர்த்தர் தான். எனக்கு தெரியும் ஊழியத்தின் பாதையில எத்தனை பேர் குழுவியில கிடந்தாங்க, அவங்களாம் எப்படி வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் தெரியும். அல்லேலூயா. சில காரியங்களை தேவனுடைய அன்பை அதை நாம் நினைக்கும் பொழுது சும்மா இருக்கவே முடியாது. நீதியின் சூரியன் என் மேல் உதித்தது. 1965 கிருபை பெற்றேன். இன்றைய வரைக்கும் அந்த கிருபை நடத்தி கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகளெல்லாம் மாறும், ஏதும் மாறி நான் சொன்னான், தெய்வம் மாறாதவராக இருந்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய கர்த்தாவே பூமியெங்கும் உம்முடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது, கணக்கே கிடையாது. மகிழ்ச்சியும் சந்தோஷம் வந்து கொண்டே இருக்கும்.
அது எப்படி வருதுன்னே தெரியல. குதிக்கணும் போல இருக்கு, இப்போ உட்காந்துலாம் இருக்கேன், குதிக்க முடியாது, தோத்துறோம். குதிச்சா கீழே விழுந்துருவேன். கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமம் மேலான நாமம். கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு விரோதமாக எழுதினவர் ஒருத்தர் கூட இல்லையா இந்த உலகத்தில்? நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், நிறைய புஸ்தகங்களில் வாசிச்சிருக்கிறேன், நிறைய பேருடைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். வேத புஸ்தகம் அப்படிதான் சொல்லுங்க. இந்த இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக பிள்ளைகள் எல்லாரும் கூடி கூடி செபிக்க ஆரம்பித்தார்கள். தேவன் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் வல்லமையாய் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். ஏரோதுங்கிற ராஜா பேதுருவை பிடிச்சு கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டுட்டான். ஏன்னா அப்போஸ்தலனாகிய யாக்கோபை தலை வெட்டி கொண்டு போட்டான். அது நிறைய பேருக்கு சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்கும்போது நிறைய பேருக்கு எப்படி இருக்குது? அதான் அந்த மோசஸ் ராசியர் ஒரு பாட்டு படித்தார், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத, அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். பாத்தியா, அசட்டே நினைக்க கூடாதான். இந்த ஏறது அப்படிதான் நினைச்சான். ஆமா, யாக்கோபு பொண்ணாச்சு, நாளைக்கு பஸ்கா பண்டிகை, ஜோதி முடிச்சிடணும். சபையார் ஊக்கமா ஜெபித்தாங்க. இதுதான் நடந்தது. சபையார் ஊக்கமாச்சு, என்ன ஜெபித்திருப்பாங்கன்னு நினைக்க, எங்களுக்கு பேதர் வேணும், இயேசுவே உங்களுடைய நாமத்தினால கேட்கிறோம், எங்களுக்கு பேதர் வேணும், அதான் ஜெபித்திருப்பாங்க. நடு ராத்திரியில சிறைச்சாலையில தூங்கி கொண்டிருக்கிறார் பேதர். நாபுரம் சங்கிலியா கடாவப்பட்டு சிறையிலே நிம்மதியாய் தூங்க முடியுமா? சின்ன பிரச்சனை பண்ண உட்கார்ந்து ஆளுகிட்டே இருக்கல. நிறைய பேர் அப்படித்தானே இருக்கும். தேவபுத்திரன் வந்தால் தட்டி எழுப்பினார். எந்த போர் எடுத்து போடிக்கோ, போட்டியாச்சு, பாதரிச்ச போட்டுக்கா, போட்டாச்சு, நடக்கிறாங்க. கதவுகளும் தன்னால திறக்கிறது, பெரிய இருப்பு கதவு தன்னால திறக்கிறது. எந்த வீட்டில் ஜோமணி எடுக்கிறாங்களோ அந்த வீட்டிலே கொண்டு போய் பேதர் வீட்டுடைய தேவதன் போயிட்டாங்க. அங்கே எல்லாரும் அதுக்கப்புறம் அவர் அங்கே பேசிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாரு. விடிஞ்சது. சேவர்களுக்குள்ளே ஒரே கலக்கம், ஒரே கலக்கம். ஏறது எல்லாத்தையும் விசாரிக்க சொன்னான். பூட்டினது பூட்டினபடி இருக்க ஆழங்காலில் கொண்டு போயிட்டாரு. தோத்திரம் அவங்கெல்லாம் கொல்லு, இந்த காவல்காந்த பையெல்லாம் கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போயிட்டார். செசரியாவுக்கு போயிட்டார். இன்னும் இருக்கக்கூடாதுப்பா, என்னமோ நடக்கு, அப்படித்தான் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்தால் அப்படித்தான் நடக்கும். என்னமோ நடக்கின்ற ஒன்று இருக்கக்கூடாது. அங்கே போனேன், செசரியாவில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க ஆட்களுக்கு அதில் ஒருத்தர் சொன்னான், ஏப்பா இது மனுஷ சத்தம் இல்லை, தேவ சத்தம்னு சொன்னான். பார்த்தான் அவன் செத்ததுக்கு அப்புறம் தேவ வசனம் விருத்தி அடை. இந்த இயேசுவின் நாமமே மேலான நாமம். இந்த இயேசுவின் நாமத்தை யாரெல்லாம் பிடித்துக் கொண்டாலும் அவர்கள் வெக்கப்பட்டு போகவில்லை. உன்னை பிரகாசித்து பண்ணுகிற கர்த்தர், உன்னை வாசனை வீசும்படியாக செய்கிற கர்த்தர், உன்மூலமாக அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவன். அது மாத்திரமல்ல, இந்த இயேசுவின் நாமம் உனக்கு சுகம் கொடுக்கிறது, உன்னை ஆச்சரியமாய் நடத்துகிறது, உன்னை அற்புதங்களை செய்கிறது. இந்த இயேசு உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கும்படியாக உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ள. வானத்துக்கு கிளை பூமிக்கு மேலே காணப்படுகிற மக்களுக்கு அவர் தான் தெய்வம். நீ அவரை உண்மையாய் தொழுது கொள்ளும் பொழுது உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர். எங்கள் சர்வல்லமுள்ள தேவனை மிஸ்தோத்திரிக்கிறமையா. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கால விளக்காய் மிஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்தை தம்முடைய வசனத்தை நாங்கள் பார்க்க முடியாமல் திருப்பி கொடுத்தேன். உம்முடைய நாமமே மேலான நாம், உம்முடைய நாமமே கர்த்தாவை வல்லமை உள்ளது. உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு சோகம் கிடைக்கிறது, அற்பம் கிடைக்கிறது, ஆசீர்வாதம் நடக்கிறது, எல்லாவற்றையும் கிடைக்கிறது. இந்த பூமியில நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தினவ. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே அந்த இருக்கிறதுப்பான். உடைய கிருபை பிள்ளைகளை மூடும்படி ஆட்சேபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்து கையளிக்கிறேன். ராஜா துதி கமல உமக்கையை செலுத்துகிறோம். இயேசுவை நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இராத்துமாவே கத்தரை சோதனை, எம்மளுடைய பரிசுத்த நாமத்தை சோதனை.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.